தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது சுரேஷ் சோஜினுடைய 17வது பிறந்த நாள் நன்றி வழியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கவும், கல்வியை கற்கவும், கல்வியிலே ஆர்வம் கொண்டு விளங்கவும், ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியானது ஜெசிந்தா மேர் என்பவருடைய ஆன்மைகளை பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவருக்கு முடிவெல்லாம் வாழ்வை அளிக்க வேண்டும் என்றும், இவர் என்னாலும் எப்பொழுதும் புனிதருடைய தோழமையிலே சங்கமிக்கவும், இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற பேரின்பத்தை இறைவன் இவருக்கு அளிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
மன்றாடுவோமாக உம்மை எதிர் நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா உம்மால் அந்தி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவுமில்லை எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ நான்கு அருள் வார்த்தைகள் 42 முதல் 44 முடிய அந்நாள்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணி பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா மக்களுக்கு உண்ணக்கொடி என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. பல்லவி, ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பல்லவி, ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி, ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4 அருள் வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உணவு கொடுப்பதற்கு யாரும் இல்லை, எனவே என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை
उड़े अंगे एल अमेदी तिर 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 त
மேலுடையை கழற்றிவிட்டு அங்கே மற்றவர்களோடு உரையாடுகின்றார். ஏன் இந்த சமூகம் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது? ஒரு மனிதன் உண்ண முடியாமல், அவன் உண்பதற்கு அடிப்படை உணவு இல்லாமல் பட்டினியால் இறக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கு நாம் எல்லாரும் தான் காரணமாக இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு அந்த கட்ட வேண்டிய 100 ரூபாயை கொடுத்து மற்றவர்கள் அங்கே அமர்ந்திருந்தவர்கள்லாம் அந்த மனிதனுடைய வாழ்விற்கு தங்களிடத்தில் இருந்ததை கொடுத்ததாக அந்த நிகழ்வு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மை. இந்த சமூகத்திலே நாம் பார்த்து இருக்கின்றோம். அதாவது நம்முடைய பலர் நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், இந்த உலகத்திலே ஏராளமானோர் பட்டினியால் இருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் பலரும் இருக்கின்றார்கள். எனவே நான் மட்டும் உதவி செய்தால், நான் மட்டும் இந்த நன்மைகளை செய்தால் எப்படி இந்த உலகை காக்க முடியும், எப்படி இந்த வறுமையிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்திலே இயல்பாக வந்துவிடுகிறது. அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. இன்று நாம் வாசித்த இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அங்கே இந்த பாகால் சாலிசாவை சார்ந்த மனிதன் அங்கே 20 வாற்கோதுமைகள் அப்பங்களையும் சிறு தானியங்களையும் கொண்டு வருகின்றார். அப்பொழுது இறைவாக்கு என்று சொல்லுகின்றார், இருக்கின்றவர்களுக்கு இந்த உணவை கொடு என்று சொல்லுகின்றார். அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? இந்த இவற்றை கொண்டு எப்படி இந்த 100 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. இன்றைய நற்செய்தியிலேயே பார்க்கின்ற பொழுது அங்கே சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எல்லாரும் இவர்களுக்கு எப்படி உணவு கொடுப்பது என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்திரேயா சொல்லுகிறார், ஒரு சிறுவனிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். முதலில் அவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள், தயங்குகின்றார்கள். இவற்றை கொண்டு எப்படி இந்த பெரிய கூட்டத்திற்கு நாம் கொடுக்க முடியும் என்று அவர்கள் தயங்குகின்றார்கள். ஆனால் இறைமகன் இயேசு அழகாக அங்கே அந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனையை அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அதாவது நாம் எங்கே பயிருகின்றோமோ அங்கே அதிகமான மீதம் இருக்கிறது, நம்முடைய தேவைகளுக்கு போக மீதி இருக்கிறது. எனவே சிறிது இருந்தாலும் நாம் பயிர வேண்டும். நாம் கொஞ்சம் நாம் அதாவது இந்த பயிரல் என்று ஆரம்பிக்க வேண்டியது நம்முடைய தனி மனிதனிடத்திலிருந்தும் நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்திலிருந்தும். ஒரு சிறுவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், கடலிலே நடந்து கொண்டிருக்கின்றான். அலையிலே அந்த அலை கரையிலே வேகமாக மோதுகின்ற பொழுது அங்கே இருந்த பல நட்சத்திர மீன்கள் கரையிலே மண்ணிலே அங்கே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்க நிலையை பார்க்கின்றார். அப்பொழுது இந்த சிறுவன் என்ன செய்கின்றான், ஒவ்வொன்றாக ஒவ்வொரு மீனாக எடுத்து கடலிலே வீசிக்கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அங்கே ஒருவர் வருகின்றார், அவனை பார்த்து கேட்கின்றார், நீ இந்த கடற்கரையானது எவ்வளவு மிக நீண்ட கடற்கரை, இதில் எவ்வளவு மீன்கள் போராடி கொண்டிருக்கின்ற கரையிலே வந்து இவற்றை எல்லாம் நீ காப்பாற்ற முடியுமா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சிறுவன் சொல்லுகின்றான், ஒரு மீனை எடுத்து நான் இதை இப்பொழுது கடலிலே வீசுகின்றேன், போடுகின்றேன், இதன் வழியாக இந்த ஒரு மீனாவது உயிர் வாழட்டும் என்று அவன் சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மை. அதாவது நாம் பல வேளையிலாம் எண்ணுகின்றோம், இந்த உலகத்திலே ஏராளமான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஏராளமான தேவைகள் இருக்கின்றன, ஏராளமான பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நான் மட்டும் செய்தால் இந்த உலகை எப்படி மாற்றுவது என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்திலே இருக்கிறது. எனவே தான் இந்த நிகழ்வு வழியாக அந்த இறைவார்த்தை நமக்கு சொல்வது, நாம் நம்மால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களும் நினைக்கின்ற பொழுது இந்த சமூகம்
மாற்றமடைகிறது, சமூகம் வளர்ச்சி அடைகிறது. எனக்கு ஏன் இந்த வம்பு என்று நாம் ஒவ்வொருவரும் ஒதுங்கிக் கொள்ளுகின்ற பொழுது இந்த சமூகத்திலே இல்லாமை அதிகரித்து கொண்டிருக்கிறது, வறுமை அதிகரித்து கொண்டிருக்கிறது, அநீதி அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இறைவார்த்தை நமக்கு என்ன ஒரு சிந்தனையை சொல்கிறது என்றால், நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த சமூகத்திலே எதுவுமே கடவுளால் செய்ய முடியாது என்ற ஒரு சிந்தனையை நமக்கு அங்கே சொல்லுகின்றார். கடவுள் நினைத்தால் ஒரே வார்த்தையிலே புதுமை செய்திருக்கலாம். இந்த மக்கள் எல்லாம் பட்டினியாக இருக்கிறார்கள், ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு இவ்வளவு மனிதர்களுக்கு இயேசு அங்கே பகிர்ந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு வார்த்தை சொல்லி அதை வலிகி பெரு எல்லாருக்கும் கொடுத்திருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார், கடவுள் என்ன விரும்புகிறார், நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய உடனிருப்பு, நம்முடைய நம்மால் நம்மிடத்தில் இருக்கின்றவற்றை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது இறைவன் அதிகமாக அங்கே செய்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே மனிதனுடைய ஒரு ஈடுபாடும் இறைவனுடைய ஒரு ஈடுபாடும் இருக்கின்ற பொழுது அங்கே மாற்றம் இருக்கிறது. முடியாதது என்று எதுவுமே இல்லை. பல வேளைகளிலே நாம் என்ன செய்கின்றோம், கடவுளே செய்யட்டும் என்று சொல்லி நாம் எதுவுமே முயற்சி எடுப்பதில்லை. அதாவது ஒரு நிகழ்வை அங்கே சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இறைவனிடத்திலே ஜெபிக்கின்றான், கடவுளே நான் பணக்காரனாக மாற வேண்டும், எனவே இந்த குறுக்கலிலே எனக்கு முதல் பரிசு கிடைக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். கடவுள் என்ன சொல்கிறார், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிடுகின்றார். அங்கே குறுக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவனுக்கு மற்ற மகிழ்ச்சி, கடவுள் சொல்லிவிட்டால் எனக்கு முதல் பரிசு கிடைக்கும், எனவே நான் எப்படியாவது பணக்காரனாக மாறிவிடலாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே குறுக்கல் நடந்து முடிந்தது, இவனுக்கு பரிசு அளிக்கவில்லை. கடவுளை பார்த்து கோபத்தோடு கேட்கிறான், கடவுளே நான் உங்களிடத்திலே கேட்டேன், என்ன சொன்னேன், உனக்கு முதல் பரிசு கிடைக்கும் என்று சொன்னேன், அந்த பரிசு கிடைக்கவில்லை. கடவுள் ஒரே ஒரு கேள்வி அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு பரிசு கிடைக்கும் என்று சொன்னேன், நீ குறைந்தது ஒரு துண்டாவது நீ அதை வாங்கி இருக்க வேண்டாமா, அந்த துண்டு வாங்காமல் எப்படி பரிசு நீ பெற்றுக் கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்கள், அதே போலத்தான் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அதே வேளையிலே நம்முடைய ஈடுபாடு நம்முடைய பங்களிப்பும் அவர் எதிர்பார்க்கின்றார். எனவே நாம் இறைவனும் சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நலமோடு வாழ முடியும். எனவே எந்த குடும்பத்திலே அந்த குடும்பத்துடைய கடின உழைப்பும் இறைவனுடைய அருட்கரமும் இருக்கிறதோ அந்த ஒரு குடும்பம் என்ன செய்ய முடியும், நலமோடு இருக்க முடியும். மூன்றாவதாக நாம் இன்றைய இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், அங்கே அவர்கள் வயிறார உண்டவில் மீதி கூடை கூடை நிறைய நிரப்பி எடுத்தார்கள். இந்த ஒரு வார்த்தை இறை வார்த்தை பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். அதாவது நீங்கள் எதை செய்தாலும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே இறைவனுடைய எண்ணம் என்னது, நிறைவாழ்வு, முழுமை, எல்லாரும் எல்லாவற்றையும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவிழா. எனவே தான் இயேசு கிறிஸ்து நான் உலகிற்கு எதற்காக வந்தேன், ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொன்னார். எனவே கடவுளுடைய பார்வை எல்லாரும் எல்லாவற்றையும் பெற்று வாழ வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய பார்வையை நாம் இதே போல மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாரும் எல்லாவற்றையும் பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாம் பயணிக்கின்ற பொழுது, நாமும் பிறருக்கு உதவிகள் செய்கின்ற பொழுது, நாமும் நம்மால் இயன்றவற்றை நாம் சிறு காரியங்களாவது செய்கின்ற பொழுது இறைவனும் அவர்களுக்கும் செய்வார், நமக்கும் செய்வார். எனவே ஒரு நிறைவான சமூகம் அங்கே உருவாக்கப்படுகிறது, மலர்கின்றது. இதைத்தான் இந்த இறை வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் தொடர்ந்து செயல்படுவோம். நாம் என்ன செய்வோம், பிறருக்கு கொடுப்போம்,
நாம் எல்லா உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் நமக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுப்போம் நாம் செய்கின்ற பொழுது இறைவரும் அங்கே தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கின்றார் அதே போல இறைவன் நிறைவானவர் முழுமையை விரும்புகின்றவர் நாம் அதை செய்வோம் அவர் செய்கின்ற பொழுது இறைவன் நமக்கு நிறைவான அருளையும் ஆசீரை தருவார் அத்தகைய ஒரு சிந்தனையோடு இந்த பதிவிலை தொடர்ந்து மற்றாடுவோம் ஆமே எழுதி சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிடுவோம் நாங்கள் உம்மிடத்தில் எடுத்து வைத்துள்ள மண்ணாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும் இந்த இறைவார்த்தின் வழியாக எங்கே பகிர்தல் இருக்கின்றதோ அங்கே நிறைவும் வளர்ச்சியும் ஏற்படுகிறது பல வேளைகளிலே மனிதர்களாகிய நாங்கள் நான் மட்டும் பகிர்வதால் நான் மட்டும் நன்மை செய்வதால் இந்த உலகத்தை எப்படி மாற்ற முடியும் இந்த உலகத்தை எல்லாரும் எல்லாவற்றையும் பெற்று வாழ முடியும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் ஆனால் இறை வார்த்தை வழியாக எங்களுக்கு என்று கற்பித்திருக்கின்றேன் நாங்கள் எங்களால் முடிந்தவற்றை எங்களால் இயன்றவற்றை செய்கின்ற பொழுது இவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களும் செய்கின்ற பொழுது இந்த சமூகம் தன்னிறைவு பெற்ற சமூகமாக மாற்றமடைகிறது எனவே நாங்கள் இதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டிய அருளின் காரணம் எங்களுடைய குடும்பத்திலேயே வளர்ச்சி குடும்பத்திலே எல்லாரும் இணைந்து ஒத்துழைப்பு நல்கின்ற பொழுது அந்த குடும்பம் வளர்ச்சி நோக்கி பயணிக்கிறது ஒரு பங்கிகளை சமூகம் எல்லாரும் இணைந்து ஒற்றுமையோடு பயணிக்கின்ற பொழுது ஒற்றுமையோடு செயல்படுகின்ற பொழுது எல்லா அமைப்புகளும் எல்லா அன்பியங்களும் ஒத்த கருத்தோடு ஒரே சிந்தனையோடு விருப்பு விருப்புகளை களைந்து அவர்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த சமூகம்
முன்னேற்ற பாதை நோக்கி வளர்ச்சி அடைகிறது. அதற்கு எங்களுடைய இந்த ஆலய பணியும் ஒரு சான்றாக அமைகிறது அன்பு ஆண்டவரே. எனவே இத்தகைய ஒரு சிந்தனையோடு எல்லா தளங்களிலும் இந்த பங்கிறை சமூகம் பயணிக்க வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். நாங்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா பணிகளிலும் நாங்கள் எங்களால் இயன்றவரை முடிந்தவரை நாங்கள் பணி செய்யவும் நாங்கள் உதவியாக இருந்தாலும் எங்களுடைய திறமைகளை பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் எங்களுடைய நேரங்களை பிறருக்கு செலவழிப்பதாக இருந்தாலும் எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் கொடுக்க வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, நாங்கள் கடவுளுடைய அருளை மட்டும் நம்பியிருந்தால் மட்டும் போதாது, எங்களுக்கு இறைவன் ஆற்றலை தந்திருக்கின்றார். அந்த ஆற்றலையே நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இறைவனுடைய பிரசன்னமும் அதில் இணைந்து பயணிக்கின்ற பொழுது அங்கே மாற்றம் ஏற்படுகிறது, நிறைவு ஏற்படுகிறது, வளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து பயணிக்க வேண்டிய அருளை தாரும். இறைமகன் முழுமையை நிறைவை விரும்புகின்றார். மனிதர்களாகிய நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் முழுமையை நோக்கி செய்யவும் நிறைவை நோக்கி செய்யவும் எல்லா காரியங்களும் முழு ஈடுபாட்டோடு நாங்கள் செய்து முழுமையை வளர்ச்சியை காண வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, அதற்கு தடையாக இருக்கின்ற விருப்பு வெறுப்புகள், சண்டை சச்சரவுகள் அனைத்தையும் மாற்றி எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி நாங்கள் ஒரே சிந்தனையோடு பயணிக்கின்ற அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து நிறைவாக நீர் ஆசீர்வதையும் உங்களுடைய ஆலய பணிகளை ஆசீர்வதையும் தொடர்ந்து எங்களுடைய ஆலய பணிகள் திட்டமிட்டபடி ஒவ்வொரு நிலைகளும் கடந்து செல்ல வேண்டிய அருளை தாரும். பணியாளர்களும் அதற்கேற்றவாறு பணியை செய்ய வேண்டிய நல் உள்ளத்தை வழிகாட்டுதலை கொடுத்திடும். பங்கு மக்களும் தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு நல்கவும். பங்கு மக்கள் எல்லா விதமான பொருளாதார வளர்ச்சி குடும்பங்களிலே கண்டுகொள்ளவும் அதன் வழியாக ஆலயத்திற்கும் சமூக பணிக்கும் ஏற்றவற்றை அவர்கள் மன நிறைவோடு முழுமையோடு கொடுக்க வேண்டிய அருளை தாரும். உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களிலே இருக்கின்ற அந்த நெருக்கடிகள், தோல்விகள், சவால்கள் அனைத்தையும் நீர் மாற்றி குடும்பத்தில் வளர்ச்சியை கொடுத்தள்ளும். அன்பு ஆண்டவரே, குறிப்பாக நோய்களிலிருந்து எங்களுடைய பங்கு இறை மக்களை தொடர்ந்து காப்பாற்றி அருளும். அன்பு ஆண்டவரே, நோயிலிருந்து விடுதலையை கொடுத்தருளும். அதன் வழியாக நீர்தாமே நல்ல மருத்துவராக உடனிருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் உள்ளூரிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே வேலை செய்கின்றவர்களை ஆசீர்வதியும். நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தருளும். வேலைக்கேற்ற உத்தரவாதத்தை கொடுத்தருளும். வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தருளும். நீர்தாமே அவர்களோடு உடனிருந்து ஆசீர்வதியும். பாதுகாப்போடு அவர்கள் பணி செய்ய வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்றும் அதன் வழியாக நாங்கள் விரும்பி தேடுகின்ற எல்லா விதமான காரியங்களையும் நீர் எங்களுக்கு நிறைவாக தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய மானி பலி எல்லாம் அல்ல தந்தை ஆகியவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். குடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாக்கவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பனமே இரவு விருந்தை அருந்திய விண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலர் பேராயர் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரு கடவுள். கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்
महिचि नाव समान
அருளும் இரக்கம் நிறைந்த எம்மிறைவா எம்மோடு பயணித்து எம்மை வாழ வைக்கும் உம் அன்பு செயல்களுக்காய் உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் எம் வெளியோடு பங்கு சமூகத்திற்கு பாதுகாவலையாய் தந்து அவர் வழியாய் எம் வாழ்வில் நீராற்றும் மகத்துவமிக்க செயல்களுக்காய் உமக்கு நன்றி நவிழ்கின்றோம் மாட்சிமை நிறைந்த பிரசனம் சிறப்பான முறையில் விளங்கும் கொண்டு சாலமோன் அரசர் மூலமாய் எழுதி ஆலயத்தை எருசலேமில் நீர் உருவாக்கியதையும் அவரது தந்தை தாவீதிடம் ஆலயம் இறைவனுக்கான இல்லம் என குறிப்பிட்டதையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அன்பு தந்தையே இறைவா வெள்ளிகோடு பங்கு சமூக மக்கள் நாங்கள் யாவரும் ஒன்றிணைந்து உமது தாய் தூய வியாகுலனை பெயரால் உமக்கென்று எழுப்பப்படவிருக்கின்ற இப்புதிய ஆலயத்தின் திருப்பணிகளை உமது அருளால் நிரப்பியருளும் உமக்காக நாங்கள் செய்யும் இவ்வாலய பணிகள் உமது தூய ஆவியாரின் வழிகாட்டுதல் சிறப்பான முறையில் நடைபெறவும் கட்டுமான பணிகள் தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறவும் அருளாலும் ஆலய பணிகளுக்கான பொருளாதார மற்றும் பொருள் உதவிகளை தாராளமாய் நாங்கள் வழங்கவும் பாதுகாப்பான முறையில் பணிகள் நிகழ்ந்தேறவும் துணை புரிவீராக தந்தை மகன் தூய் ஆவியாரா மூவர் கடவுளின் வல்லமை ஆலய பணிகளில் நிறைவாய் தங்குவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமீன் அறிவிப்புகள் இந்த வார வழிபாட்டை சிறப்பித்த வியாகுல நன்பியரை மக்களுக்கு நன்றி வருகின்ற வார வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் மார்க் அன்பியரை மக்கள் அன்புக்குரியவர்களே இந்த வகுப்புகளிலே பரதநாட்டியம் கராத்தே மற்றும் சிலம்பம் வகுப்புகளுக்கு வருகின்றவர்கள் சரியான நேரத்திலே வருகை தர வேண்டும் என்றால் நமக்கு நேரம் குறிப்பிட்ட நேரம்தான் உண்டு எனவே சரியான நேரத்திலே காலம் தவறாமல் அதே போல் சிலவங்க ஒரு வகுப்பு வருவாங்க அடுத்த வகுப்பு காணாது எனவே அப்படி இல்லாமல் ஒழுங்காக அந்த வகுப்புக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அதே போல் அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்களுக்கான அந்த லிஸ்ட் எடுப்பதற்கும் அன்பு எங்களை திறப்பட்டு இருக்கும் நினைக்கிறேன் அலுவலகத்தின் வழியாக அது உடனடியாக நீங்கள் அதை நிரப்பி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் கழிந்த வாரம் அன்பிய வழியாக கலெக்ஷன் மார்க் அன்பியம் 10,500 இன்யாசியர் அன்பியம் 5,000 அந்தோனியார் அன்பியம் 7,000 சோசியப் அன்பியம் 7,200 குழந்தை அன்பியம் 5,000 அல்போன்ஸ் அன்பியம் 7,000 அருளப்பர் அன்பியம் 12,500 ஜான் பிரிட் அன்பியம் 1,200 ஆரோக்கியன் அன்பியம் 10,000 மோனிகமால் அன்பியம் 3,000 லூக்கா அன்பியம் 6,000 அன்னை வேளாங்கண்ணி அன்பியம் 3,500 லூர்தன் அன்பியம் 2,000 மத்திய அன்பியம் 3,000 மொத்தம் 82,900 நன்கொடை விழுதனம் விலை சார்ந்த மரியாதை ரூபாய் 10,000 இந்த நன்கொடை விளங்கிய குடும்பத்தாருக்காக ஜெபிப்போம் இறைவனுடைய அருள்கரம் இவர்களோடு உடனிருந்து ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுவோம் இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம் நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரேயும் திருமகனுடைய பாடுகள் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவர் எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாழுங்கள் இறைவன் உடனிருக்கின்றார்